நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு இந்தோனேஷிய பேய் படங்க. இது ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படம் நிறைய மத சடங்கு ரிச்சுவல்ஸ் கொண்டது. பெத்த தாயோட உயிரை காப்பாத்தணும்னு போராடுற பொண்ணோட கதையை சொன்ன கதை. வேலியே பயிரமேயிற கதையா. இந்த ஊரையும் அதை சுத்தி இருக்கிற காட்டையும் காக்க வேண்டிய வனதேவத அந்த ஊருக்கு கொடுத்த சாபம். அந்த சாபத்துல இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வெளியில வந்தாங்களா இல்லையாங்கறத சொல்லக்கூடிய படம் தான் தி டான்சிங் வில்லேஜ் தி கர்ஸ் பிகின்ஸ். படத்துக்குள்ள போலாமா? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1955 ஒரு கிராமத்துல நிறைய பேர் வித்தியாசமான டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வில்லுப்பாட்டு படிக்கிற மாதிரி ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு, இந்த காட்டையும் நாட்டையும் நல்ல விதமாக ஆளவும், உங்களுக்காக இந்த டான்சிங் லேடிஸ அர்ப்பணம் பண்றோம், நீங்க யார வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு, உங்களுக்கான அர்ப்பணம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே பொத்து பொத்துன்னு நிறைய பெண்கள் மயங்கி மயங்கி விழறாங்க. விழறவங்க மேல எல்லாம் வெள்ள துணி போத்தப்பட்டு எழுப்பப்படுது. அதுல பைனலா ஒரு பொண்ணு மட்டும் நின்னுட்டு இருக்கா. ஸ்டில் அவ ஆடிக்கிட்டே இருக்கா. அவளை நோக்கி அந்த வில்லுப்பாட்டு பாடின அம்மா எந்திரிச்சு போய் பயங்கர பயத்தோட பாக்குறாங்க. அதே சமயத்துல அவங்க வில்லுப்பாட்டு பாடும் போது ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த பாக்ஸ் டமால்னு மூடுது. அதுக்குள்ள பார்த்தா ஒரு சிலம்பு இருக்குது. அதை பார்த்தவங்களுக்கு ஷாக்கு. அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள பொண்ணும் அப்பாவும் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்பா கையில அரிக்கன் லைட், கும் மிரட்டு. அம்மா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு ஓடி வராங்க. அதான் அந்த வில்லுப்பாட்டு பாடினாங்களே அவங்கதான். பொண்ணு கிட்ட அந்த பாக்ஸ் கொடுத்து, சீக்கிரமா சீக்கிரம் இந்த ஊரு விட்டு, இந்த ஊர் எல்லையை விட்டு இதை எடுத்துட்டு ஓடி போயிருமா, இங்க இருக்காத, உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸ கொடுத்தோன்னு. அப்பா பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. அவங்க ஓடும் போது ஒரு பெரிய சோளக்காடு மாதிரி வரும். அந்த இடத்துல அப்பா ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அப்படியே திரும்பி பாக்குறாரு. அம்மா அமைதியாரு, இதை எடுத்துக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம நீ பாட்டுல ஓடுமா, ஊரோட எல்லைக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொன்னோட அந்த பொண்ணு அப்பா கையில இருக்க அரிக்கன் லைட்டை வாங்கிட்டு அந்த பாக்ஸையும் வாங்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் ஓடி இருப்பா திரும்பவும் காடு வருது. அந்த காட்டு வழியா ஓடும் போது அவளுக்கு சுத்தமா வெளிச்சமே தெரியல. திடீர்னு தடுக்கி விழுந்துடுறா. அதுல உருட்டி அடிச்சுட்டு விழுந்ததுல அவ பாக்ஸ்ல இருக்க சலங்கையும் கீழே விழுந்துருது. அதை கையில எடுத்து பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அழகா அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு வனதேவதை வந்து நிக்குதுங்க. இவளை பார்த்து, அந்த சிலம்பை எதுக்குமா பாத்துட்டு இருக்க, என்கிட்ட கூடு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த சிலம்பை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக நினைக்கிறா. அந்த வனதேவதையோ திரும்ப திரும்ப சொல்லுது, இவளும் எல்லை கிட்ட போய் எல்லைய கிராஸ் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்துல வெறி கொண்டு அது கத்தும் பாருங்க. அப்போ டான்சிங் வில்லேஜ் த கர்ஸ் பிகின்ஸ் அப்படின்ட்டு டைட்டிலையும் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல 1980 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பஸ் ஈஸ்ட் ஜாவாவை நோக்கி வந்துட்டு இருக்குங்க. அந்த பஸ் நேரா ஒரு மார்க்கெட்ல போய் நிக்க எல்லாரும் இறங்குறாங்க. அந்த சமயத்துல இந்த படத்தோட மெயின் கேரக்டரான மிலா இறங்குறா. அவ கூடவே ரெண்டு பசங்க இறங்குறாங்க. இவங்க மூணு பேரும் அந்த மார்க்கெட்ல நடந்துகிட்டே, நாம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா, கண்டிப்பா நம்ம தேடுற அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொன்ன உடனே, யுதா டக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட் ஜிட்டு இருக்கான், அவன் நமக்கு வழி சொல்றேன்னு சொல்லியிருக்கான், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான், அது வரைக்கும் எங்க அம்மா கொடுத்த கேக்க நீ சாப்பிடுறியா அப்படின்னு மிலா கிட்ட கொடுத்த உடனே, இல்ல எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிடுறா. அதே சமயத்துல ஜிட்டுவும் அங்க வந்துடுறாங்க. அவனை பார்த்து யுதா குடு குடுன்னு ஓடி போய், டேய் எப்படிடா இருக்க, நீ எனக்காக வந்தது ரொம்ப சந்தோஷம், இவங்க பேர் மிலா, அவங்க பக்கத்துல இருக்கிறது என்னோட ஃப்ரெண்ட், டேய் சொன்னபடி கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, ஹீரோயின் மட்டும் தனியா மார்க்கெட் குள்ள நடந்து போறாங்க. அங்க பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு. சத்தம் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் போய் பாக்குறா. பயங்கரமான மர்மமா இருக்கு. அந்த இடத்துல யாருமே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க கத்தியால எதையோ வெட்டிட்டு இருக்காங்க. அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு. அந்த சமயத்துல இவளுக்கு இந்த ஊரு விட்டு போகாத, இந்த ஊரு விட்டு போகாத, இந்த ஊரு விட்டு போகாதன்னு மைண்ட்ல மூணு தடவைக்கு எக்கோ ஆகுது. அப்படியே மிரண்டு போய் வெறிச்சபடியே அப்படியே பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இதா டக்குன்னு வந்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னு சுயநினைக்கு வந்துடுறா. அவ இது வரைக்கும் பார்த்தது ஒரு கறிக்கடையாதாங்க. அங்கே இருந்து மிரண்டவ வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஜிட்டு கிட்ட ஒரு பழைய ஊரோட போட்டோவை காட்டுறாங்க. இங்க பாருங்க, இந்த ஊரோட பேர் எனக்கு மறந்து போச்சு, எங்க அம்மா வாழ்ந்த சொந்த ஊருக்கு போனோம், ஆனா இந்த ஊரை சுத்தி இது மாதிரியான வேலி இருக்கும், கேட் இருக்கும், அதை வச்சு எப்படியாவது இந்த ஊரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே, இங்க பாருங்க, இங்க சுத்து வட்டாரத்துல நிறைய ஊர் இருக்கு, கிராமங்கள் இருக்கு, எல்லாமே இது மாதிரி கேட்டுதான் போடப்பட்டிருக்கும், உங்களுக்கு நான் இதை எப்படி கண்டுபிடிச்சு சொல்ல போறேன், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிக்க, அவ கொடுத்ததுலயே இன்னொரு போஸ்ட் இருக்குங்க. அதுல பார்த்தா லேடிஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு, ஓ நீங்க இந்த கிராமத்துக்கு வந்திருக்கீங்களா, அந்த கிராமத்தோட பேர் கூட எனக்கு ஞாபகத்துல இருக்கு, கொஞ்சம் இருங்க யோசிச்சு சொல்றேன், அது ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கு, ஓ அது டான்சிங் வில்லேஜ் தானே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே, அதான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. சரிடா நீயும் வா, எங்களுக்கு சரியா வழி தெரியாது அப்படின்னு ஜிட்டோவை கூப்பிட்ட உடனே, ஐயோ நாளா அங்க வர முடியாது, அது ரொம்ப தூரம், அதுவும் இல்லாம காட்டுக்குள்ள இருக்கு, திரும்பி வரதுக்கு வழியே இல்ல, ஒரே ஒரு ட்ரக் தான் அங்க போகும் அப்படின்னு சொன்ன உடனே யுதா டக்குன்னு காசு எடுத்து அவங்க கிட்ட கொடுத்த உடனே, இதோ வந்துடுறேன்டா அப்படின்னு ட்ரெஸ் மாத்த போறான். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்குள்ள போன உடனே ஹீரோயின் அப்படியே அந்த ஊரை பாத்துட்டு இருக்கா. காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ சலங்க சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு
மத்தவங்கள பார்த்து கேட்ட உடனே எந்த சத்தமும் எனக்கு கேட்கல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த சமயத்துல மங்களா ஒரு லேடியோட உருவம் அந்த காட்டுக்குள்ள தெரியுது. அவ திரும்பி பார்க்கும் போது அது காணா போயிடுது. திரும்பவும் அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. ஊரே பாழடைஞ்சு போய் கிடக்கு. அந்த ஊரோட வெளியில கேட்டு கிட்ட நிறைய ஆஃபரிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. படையல் மாதிரி ஏதோ சாமி எல்லாம் கும்பிட்டு வச்சிருக்காங்க. அந்த ஊருக்குள்ள போகும்போது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் உட்காந்து டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா ஆடுமா வளைஞ்சு ஆடுமா அப்படிதான் அப்படிதான் சொல்லிக்கிட்டே குழந்தைங்களுக்கு அவங்க டீச் பண்ணிட்டு இருக்கும் போது அதையெல்லாம் பாத்துக்கிட்டே ஊருக்குள்ள போறாங்க. ஆனா எங்க போகணும்னு தெரியல. ஒரு லேடி நிப்பாங்க. அந்த லேடியை கூப்பிட்டு, மேடம் மேடம், இந்த ஊரோட பெரியவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் எப்ப வருவாங்க அப்படின்னு கேட்ட உடனே, அதோ பாத்தீங்களா இந்த ரோட்லயே கடைசியா கார்னர்ல ஒரு வீடு, அங்க போங்க, அங்கதான் வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப இருப்பாங்களா அப்படின்னு அந்த லேடி கிட்ட கேக்க, அவங்க எப்ப வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா. சரி, எங்களுக்கு இன்னொரு உதவி பண்ண முடியுமா, அவங்க வர வரைக்கும் எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு அந்த லேடி கிட்ட கேட்ட உடனே, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இங்க ஒரு சமுதாய கூடம் இருக்கு, அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஊருக்குள்ள ஒரு திறந்த வெளி சமுதாய கூடம் சின்னதா இருக்குங்க, அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல எப்படி நைட் எல்லாம் தூங்குறதுன்னு தெரியல, ஏன்னா கண்டிப்பா குளிரும் இல்லையா. சோ யுடன் டக்குன்னு அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயின் கையில கொடுத்து குளிர்ச்சினா போட்டுக்கோ அப்படிங்கிறான். அதே சமயத்துல ஜிட்டோவும், ஏமா இங்க தங்கறதுக்கு உனக்கு சங்கோச்சமா இல்ல, எங்க கூட தங்கிருவியா அப்படின்னு கேட்டோன்னா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறா. அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே யுடா டக்குன்னு அவகிட்ட போய், மேடம் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா, நாங்க இந்த ஊருக்கு ஒருத்தரை பார்க்க வந்தோம், அந்த சமயத்துல என்னோட கசின் இருக்கா இல்லையா, இன்னைக்கு நைட் அவ எங்க கூட தங்குறது அவ்வளவா நல்லதுக்கு இல்ல, ஏன்னா அவ ஒரு பொண்ணு இல்லையா, உங்க வீட்டுல தங்க வச்சுக்க முடியுமா அப்படின்னு பயங்கரமா ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறான். அவ்வளவு திரும்பி திரும்பி பாக்குறா, ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க, இந்தாங்க காசு அப்படின்னு காசு எடுத்து கொடுத்தோன்னா, எனக்கு காசு எல்லாம் வேணாம், சீரியஸா சொல்றேன், காசு வேண்டாம், சரி நான் உங்க கசினை எங்க வீட்டுல தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு விழாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறான். வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா, இங்க பாருங்க நாங்க ரொம்ப ஏழைங்க, இது சின்ன வீடு, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினும், பரவாயில்லங்கிறா, இங்க பாருங்க உங்களுக்கு ஏதாவது பசிச்சதுன்னா ஏதாவது கிச்சன் எது வேணாலும் சமைச்சு சாப்பிடுங்க, எங்க அம்மா மட்டும் இந்த ரூம்ல இருக்காங்க, அவங்களுக்கு எந்த வித சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கணும் அவ்வளவுதான், நீங்க இன்னைக்கு நைட் என்னோட ரூம்ல தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னு, உங்களுக்கு இது கஷ்டமா இருக்காதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. கீழ காட்டுறாங்க, இந்த பசங்க எல்லாம் அந்த மண்டபத்துல கொசுக்கடியில படுத்துட்டு இருக்கானுங்க, சில பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க ஏத்தி வச்ச அந்த அறிக்கை லைட் ஆஃப் ஆகுதுங்க, அதுல எண்ணெய் இல்லையோ என்னவோ, சோ அது விட்டு விட்டு எரியும். அந்த சமயத்துல வயசான நிறைய ஆவிகள் அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆற மாதிரி இருக்கு. மொத்தமா இவங்க வச்சிருந்த அந்த அறிக்கை லைட் ஆஃப் ஆக ஒரு ஆவி மட்டும் இவங்களை அப்படியே பிடிக்கிற மாதிரி கைய விரிச்சுக்கிட்டு கிட்டக்க நெருங்க, திடீர்னு இவன் விளக்க ரெண்டு ஆட்டை ஆட்டினோன்னு அது பகீர் எரியுது. அந்த வெளிச்சத்துல அது காணாவே போயிடுதுங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு, தூக்கம் சரியா வராம தண்ணி குடிக்கலாம்னு வாட்டர் கேன பாக்குறா. அந்த சமயத்துல வாட்டர் கேன்ல தண்ணி இல்லாததுனால சரி வெளியில போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரூம் விட்டு வெளியில வந்து பார்த்தா வீடு முழுக்க விளக்க மட்டும்தாங்க எரிஞ்சிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து திடீர்னு வாசக்கதவு திறந்துகிட்டு காத்து வேகமா அடிக்க ஏதோ ஒரு சப்த வேலை கேக்குது, என்ன ஏதுன்னு பாக்குறா. அந்த சமயத்துல ரேத்தியோட அம்மா ரொம்ப உடம்பு முடியாத நிலைமையில அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அவங்களை பார்க்கவே கூரமா இருக்கு, காது மூக்கு கண்ணுன்ட்டு உடம்பு முழுக்க அப்படியே அழுகி போன மாதிரி ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. அதை பார்த்தவ கொஞ்சம் பயந்துடுறா. அப்படின்னு பார்த்தா முதல் சீன்ல காட்டுக்குள்ள ஒரு வனதேவதையை பாத்துருப்போம் இல்லைங்களா, அது வந்து வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கு. வா குழந்தாய், உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், ரொம்ப காலங்களா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு தூக்கி வாரி போட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறா. டமால்னு கதவு சாத்தின உடனே அப்படியே பயந்து போயிடுறாங்க. மறுநாளும் விடிஞ்சிருது. வேத்தி சமைச்சிட்டு அவங்க அம்மாக்கு கிளீன் பண்ணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணவு எடுத்துக்கிட்டு ரூம்ல போய் பாக்குறான். அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, இவளும் எட்டி பாக்குறா. அவங்க ரொம்ப துடிக்கிறத பாத்துட்டு இவளால தாங்க முடியல, வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்கா. வேத்தி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில வந்தோன்னு, உங்க அம்மாவுக்கு என்னாச்சு, எவ்வளவு நாளா இது மாதிரி சிக்கா இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே, சில வாரங்களா தான், திடீர்னு அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல எங்க அம்மாவுக்கும் சில வாரங்களா உடம்பு முடியாம போச்சு, இதே மாதிரிதான் இருக்காங்க, அதனாலதான் டாக்டர்ஸ் ஒரு ஷாமனை பார்க்க சொன்னாங்க. அந்த ஷாமன் ஒரு வரைபடத்தை கொடுத்து இந்த ஊருக்கு வந்து ஒரு வலையில இங்க இருக்க பெரியவங்கள்ட்ட கொடுத்துட்டு போக சொன்னாங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். மேபி அந்த வலையில இங்க இருக்க பெரியவங்கள்ட்ட கொடுத்தா எங்க அம்மாவுக்கு சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல இந்த மூணு பசங்களும் சத்திரத்துல படுத்திருந்துட்டு ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமா இல்ல குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை நோக்கி வருவாங்க. வந்து ஹீரோயினை மட்டும் வெளியில கூப்பிடுறாங்க, அவளும் சங்கோச்சப்பட்டு வெளியில வரா. அப்போ எல்லா விஷயத்தையுமே யூதா கிட்ட சொல்றா. நைட் அவ பார்த்தது, வலையில பத்தி ரைத்தி கிட்ட பேசினது, எல்லா விஷயத்தையும் சொல்றா. சரி ஏன் ரைத்தி கிட்ட சொன்ன, திடீர்னு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு என்ன பண்றது, நம்ம பெரியவங்களை பார்த்து இந்த வலையில கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல அவ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. சரி நம்ம நீ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குளிக்க போறாங்க. அந்த ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா குளிக்கிறதுக்குன்னே தனியா ரெண்டு ஸ்விம்மிங் பூலை கட்டி வச்சிருக்காங்க. அதுவும் மறைவிடமா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஆண்கள் ஒரு இடத்துலயும் பெண்கள் ஒரு இடத்துலயும் குளிக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பையும் அமைச்சு வச்சிருக்காங்க. பாய்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு குளிக்க
குளிக்க போனோன்னே இவளை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு இவ கேர்ள்ஸ் குளிக்கிற இடத்துக்கு போறா. அங்க போய் பார்த்தா ஒரு சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதை காமிச்சு இது என்ன தெரியுமா, இந்த இடத்துல இந்த ஊர்ல நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க, இது ஒரு மத நம்பிக்கை. சோ அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி இந்த குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சடங்குலேயே அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்க குளிக்கிறதுக்கு ஃபீல் பண்ணினா வா, பாத்ரூம் இருக்கு, அதுலயும் தண்ணி இருக்கும், நீ நானும் தனித்தனியா குளிக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பாத்ரூம்ல குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் குளிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். குளிக்கிறதுக்காக ஒரு மங்கு மாதிரி கையில வச்சிருப்பா, அதை வச்சுட்டு என்ன ஏதுன்னு பாக்குறா. அவ குளிக்கிற அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாம்பு வெளியில போகும். அது போற போக்குல இவ குளிக்கிறதுக்காக யூஸ் பண்றது மக்கு கீழே தள்ளி விட்டுரும். இவளும் என்னாச்சு அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறா. அதுக்கப்புறம் அங்க குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ல ரைத்தி குளிச்சுட்டு இருக்கா. வெக்கப்படாத, வா இந்த இடத்துல குளிக்கலாம், தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு இவ்வளவு கூப்பிட்டோன்னே இவளும் கையில வச்சிருந்த துணியை கீழே வச்சுட்டு குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல்ல இறங்குறாங்க. இவ ஆப்போசிட் சைடா திரும்பிட்டு இருப்பா. பின்னாடி ரைத்தி பொறுமையா கிட்டக்கு வந்து, இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது அப்படின்ட்டு பிளாபிளான்னு பேசிக்கிட்டே இவ கிட்டக்க நெருங்கி வர இவளுக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. ரைத்தி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த வனதேவதை இவளுக்கு பின்னாடி இருக்க மாதிரி இருக்கு. அந்த குளத்துக்குள்ள சடனா முழுகி போயிடுறா. பார்த்தா எக்கச்சக்கமான பாம்புகள் அவளை பிடிச்ச அமுக்க இவளால என்ன பண்றதுன்னே தெரியாது. பயங்கரமா நீந்தி போராடிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ரைத்தி வந்து இவளை காப்பாத்திடுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, இந்த குளம் ஃபுல்லா ஒரே பாம்பா இருக்கு அப்படின்னு பயங்கரமா பயந்துகிட்டு சொன்ன உடனே இவளும் பாக்குறா, பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவளை வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறா. அதே சமயத்துல இந்த பசங்களை காட்டுறாங்க, இவங்க குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு வெளியில வருவாங்க. தவறுதலா சுடுகாடு பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னடா சுடுகாடு வந்துருச்சு, நம்ம தப்பான வழியில வந்துட்டோம், வாடா திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை நோக்கி நடக்கிறாங்க. அந்த ஊரோட எல்லையில ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஊர் தலைவர் இருக்காரா இல்லையான்னு பாக்குறதுக்காக இவங்க எல்லாம் எட்டி எட்டி பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் கல்லெல்லாம் ஒரு ரப்பர் வச்சு இவங்களெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். நீங்களா திருடங்களாடா, இதுக்கு இங்க வந்தீங்க, யார பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அடிக்க இவங்க எல்லாருக்கும் கோவம் ஆயிடுது. டேய் நாங்களா திருடங்க கிடையாது, இந்த ஊர் தலைவரை பாக்குறதுக்காக வந்திருக்கோம், என்ன நீ ஓவரா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பையனை ரெண்டு மிரட்டு மிரட்டி அங்க இருந்து துரத்தி விடலான்னு பார்த்தா, ஊர் தலைவரா, அவரு நைட்டுக்கு மேலதான் வருவாரு, ஆவியா இருப்பாராம், அது மட்டும் இல்ல அவர் நாயா மாறிடுவாராம், அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயமுத்த. அதுல ஆரியான் ஒருத்தர் இருப்பான் இல்லைங்களா, அவர் ரொம்ப பயந்துடுறான். இருந்தாலும் அந்த பையன் பேசுறத கேட்காம யூதா ஜிட்டோ எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவங்க குளிக்க போன இடத்துல அந்த பையனை பார்த்தது, அந்த பையன் பெரியவங்க எல்லாம் நாய்களா மாறுவாங்கன்னு சொன்னது, அப்புறம் பயமுத்துறது எல்லா விஷயத்தையும் சொல்லி, ஏன்னா ஜிட்டோவும் யூதாவும் கொஞ்சம் பயந்துருப்பாங்க, அதனால இதை சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏ எங்களால அந்த சத்திரத்துல எல்லாம் படுக்க முடியல, ஒண்ணு பண்ணலாம், நம்ம எல்லாரும் ஊருக்கு போயிடலாம், அப்புறமா இன்னொரு நாள் வந்து இந்த வலையில இங்க இருக்க பெரியவர்கிட்ட கொடுத்துடலாம், ஏன்னா பெரியவர ஆளே காணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நேத்தா அந்த இடத்துக்கு காஃபி டம்ளரோட வரா. இப்ப எதுக்கு எல்லாரும் போகணும், நீங்க என்ன நினைச்சீங்க வந்தீங்க, அந்த வலையில பெரியவர்கிட்ட கொடுக்கணும்னு தானே வந்தீங்க, அதை பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஊருக்கு போலாம் அப்படின்னு சொன்னோன்ன, அன்னைக்கு நைட்டும் பசங்க சத்திரத்துல நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. வீட்டுல காட்டுறாங்க ஹீரோயின் அவங்க அம்மாவோட போட்டோ வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. வெளில திடீர்னு எதுவும் உழுந்து உடையற மாதிரி சத்தம், என்னன்னு வந்து பார்த்தா ரீதா இவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கா. என்னோட திங்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்த அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவகிட்ட இருந்து வாங்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடணும்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ரீதா டக்குன்னு, இல்ல நான் தெரியாம எடுத்துட்டேன், கைத்தவறி கீழே விழுந்துருச்சு சாரி அப்படின்னு சொல்றா. சரி பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, பாட்டு சத்தம் மாதிரி இருக்கு. என்ன இந்த பாட்டு சத்தம், எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்ட உடனே, அது பக்கத்து ஊர்ல டான்சிங் நடக்குது, இங்க இருக்க ஊர்கள்ல கடவுளுக்காக டான்சிங் பண்றது வழக்கம், சோ உனக்கு நேர்ல பாக்கணும்னு ஆசையா இருக்கா, வரியா அப்படின்னு இவகிட்ட பொறுமையா சொன்ன உடனே அவளும் சரி போய் பாக்கலாம் என்னதான் இருக்குன்ட்டு அப்படின்னு காப்பையும் கையில எடுத்துக்கிறா. ரெண்டு பேரும் அந்த காட்டுல ஹரிக்கன் லைட்டோட பயந்து பயந்து போயிட்டு இருக்காங்க. காட்டுக்கு நடுவுல போயிருப்பாங்க, பயங்கரமான சத்தம் எல்லாம் கேக்குது, இருந்தாலும் விடாம பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, விடிஞ்சே போயிடுதுங்க, ஊருக்குள்ள வெளிச்சமா இருக்கு, பசங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரையும் வந்து வீடு முழுக்க தேடுறாங்க. ஆளை காணும் அப்படின்னு இந்த பக்கம் வீட்டுல காட்டுறாங்க, பசங்க எல்லாரும் இவங்களை தேடி தேடி வீட்டுக்கு திரும்பவும் வந்து பாக்குறாங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ரைத்தியோட அம்மா படுத்திருந்த பெட்ரூமும் ஓபன் ஆயிருக்குங்க. அதுல அவங்க அம்மா கோரமா இருக்கிறத பாத்துட்டு பயந்து தலை தெறிக்க ஓடுறானுங்க, ஒரு முழுக்க தேடிட்டு ஓடுறானுங்க. திரும்பவும் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் அந்த டான்ஸ் நடக்குது இல்லைங்களா அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. ஆனா இருட்டா இருக்கு. அங்க போய் பார்த்தா நிறைய ஆவிகள், இறந்து போன ஆவிகள், வயசான ஆவிகள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. நடுவுல அந்த வனதேவதை இருக்கு இல்லைங்களா, அதுவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இவங்களை பார்த்த உடனே அதுக்கு பயங்கர சந்தோஷம், அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அதோட டான்ஸ் நிறுத்திட்டு இவங்க கிட்டக்கு வரும். கிட்டக்கு வந்து பரவாயில்லையே, நீ எனக்காக இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், நீ கையில வச்சிருக்க வளையல் எனக்கு சொந்தமானது, அதை நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அவளையே சுத்தி வந்துட்டு, நீ போட்டிருக்க சென்ட் நல்ல வாசனையா இருக்கு, இந்த ஊர்ல இருந்துறியா அப்படின்னு பயங்கரமா டான்ஸ் ஆடுற மாதிரியே அவகிட்ட பேசும். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, அப்படியே ஒண்ணுமே சொல்லாம நடுக்கிட்டு நின்றுட்டு இருப்பா. ஹீரோயினும் அந்த வளையல அந்த வனதேவத்திட்ட கொடுத்துடுறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கு காரணமே நான் தான், உங்க வீட்டுக்கு ஒரு ஷாமன் வந்தாரு இல்லையா அவர்கிட்ட நான் தான் சொன்னேன், உங்க அம்மாவோட உடல்நிலை சரியானுன்னா இந்த ஊரை நோக்கி போ, அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்ல
கவுன்சிலர்ட்ட அங்க இருக்க பெரியவங்கள்ட்ட கொடு அப்படின்னு சொல்ல வச்சது நான் தான் அப்படின்னு ஃபிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அதே சமயத்துல ரைத்தியும் நின்றுட்டு இருப்பாங்க. ரைத்து கிட்ட டக்குன்னு போயிட்டு நான் சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சுட்ட போல இருக்கு அப்படின்னு ரைத்து கிட்ட சொன்ன உடனே ரைத்தி டக்குன்னு நான் நீங்க கேட்ட வேலையை செஞ்சு கொடுத்துட்டேன், எங்க அம்மாவை சரி பண்ணிடுறீங்களா, எங்க அம்மாவை குணமாக்கிடுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நேரா வீட்டுக்கு போ, உங்க அம்மாவை பாரு, உங்க அம்மா கூட சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னதுதான் போதும். தள்ள தெரிக்க ரைத்தி அந்த இடத்த விட்டு ஓடி வரா, பின்னாடியே ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு வரா. ரைத்தி நிக்கவே இல்லங்க, அவளும் கூப்பிட்டுக்கிட்டே நில்லு நில்லு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவா. அதே சமயத்துல இந்த பசங்களை எல்லாம் காட்டுறாங்க, காடு முழுக்க தேடினா எங்கேயுமே அவங்க இல்ல, தூரத்துல ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது, வாடா அந்த சாப்பாடு கிடைக்காது போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்களும் பாக்கலன்னு சொல்லிடுறாங்க. மாறா அந்த குரூப்ல ஒருத்தருக்கான் அவன் மட்டும் இந்த பசங்களை கூப்பிட்டு இந்தாங்க இந்த பார்சல வச்சுக்கோங்க உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு கொடுத்த உடனே ரொம்ப பசியில அவனுக்கு இருக்கிறதுனால அந்த பார்சலையும் வாங்கிக்கிறானுங்க. தலைத்தறிக்க ஓடி வந்த ரேத்தியும் மிலாவும் ஊருக்குள்ள வந்து மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு தூரம் என்ன விட்டுட்டு ஓடி வந்த அப்படின்னு உடனே கண்டிப்பா நீ என்ன ஃபாலோ பண்ணி வருவன்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னு சரி நம்ம அந்த வனதேவதை தான் பார்க்க போறோம், அதுகிட்ட நம்ம பிரேஸ்லெட் கொடுக்க போறோம் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்ல, டான்ஸ் பார்க்கலாம் தானே கூட்டிட்டு போன, அந்த வனதேவதை என்னமோ உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நான் சொன்ன மாதிரி வலையில கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சே என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே ஒன்னும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் குளிக்க போனோம் இல்லையா, அந்த சமயத்துல நான் குளிச்சுட்டு இருக்கும் போது என்னோட பாத்ரூம்க்கு எங்க அம்மா வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு எங்க அம்மா என்கிட்ட ஆக்ரோஷமா வந்து இங்க பாரு எனக்கு உதவி செய் உதவி செய்யன்னு சொன்னவங்க கத்த ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த சமயத்துல இந்த வனதேவதை நான் குளிக்கிற இடத்துக்கு வந்து உன்னை எப்படியாவது நைட்டு நடக்கிற டான்சிங் பார்ட்டிக்கு கூட்டிட்டு வர சொன்னிச்சு, அப்பதான் நீ வலையில கொடுப்பேனும் அதை கொடுக்க வைக்கிறதுக்கு அதுதான் பிளான்ன்ற மாதிரியும் சொன்னிச்சு. அந்த விஷயத்த நான் அதுக்கு பண்ணி கொடுத்தா எங்க அம்மாவை கியூர் பண்றதா சொன்னிச்சு, அதுக்காக தான் உன்னை அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போனேன், ஆனா சொல்லல என்ன மன்னிச்சிரு, எனிஹோ நீ அந்த வலையில அவங்க கிட்ட கொடுக்கணும்னு தானே நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவன் நடக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல அவ ஹியூமனே கிடையாது அவ ஒரு பேய் அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ரைத்தா திரும்பி பாக்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, பயங்கர சிக்கா திரும்பவும் பிளட் வாமிட்டா எடுத்துக்கிட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்ன ரைத்தா ஐயோ போச்சே எல்லாமே பொய்யாயிடுச்சே, அந்த வனதேவதை என்ன ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே இன்னும் அவளுக்கு தூக்கி வாரி போடுது, என்ன இன்னும் கெட்டது நடந்துட்டே இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த ரைத்தா டக்குன்னு கதவை சாத்திடுறா, இவளும் இதுக்கு மேல இங்க இருக்கிறது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குடுகுடு குடுன்னு வெளியில ஓடுறாங்க. அந்த சமயத்துல இந்த பசங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. மிலா ஓடுறத பாத்துட்டு எங்க மேல ஓடுற, மின்னல் வேற அடிக்குது அது ரொம்ப ஆபத்தானது, பா வீட்டுக்குள்ள போலான்ட்டு எப்படியோ வாலண்டரியா கூப்பிட்டு வந்துடுறாங்க. எங்க போன மிலா, இவ்வளவு நேரமா எங்க போன, உன்னை தேடாத இடமே கிடையாது, 24 மணி நேரமா நீ காணா போயிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டே நான் கொஞ்ச நேரம் தான் காட்டுக்குள்ள ஒரு டான்ஸ் நடந்துச்சு, அந்த இடத்துக்கு போய் அந்த வலையில் யாருக்கு சொந்தமோ அதை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல நீ காணா போய் 24 மணி நேரம் ஆகுது, நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு நைட் ஆயிருக்குப்பா அப்படின்னு சொன்ன இவளுக்கு ஆச்சரியமாயிடுது. அந்த சமயத்துல திடீர்னு அந்த ரூமே ஸ்மெல் அடிக்குதுங்க, எல்லாரும் பயங்கரமா மூக்க முடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள சாப்பாடு விக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒருத்தர் பார்சல் கொடுத்தாரு இல்லையா, அந்த பார்சல் ஒருத்தர் ஓபன் பண்ணிருக்கான். சாப்பிடலான்னு ஓபன் பண்ணவனுக்கு பேரதிர்ச்சி, என்னன்னா உள்ள ஒரு குரங்கு செத்து போய் கிடக்குது, அதுதான் அவர் பார்சல் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த சத்தத்தை கேட்டு வெளியில ரீட்டா வரா, அவளாலயும் அந்த ஸ்மெல்ல தாங்க முடியலங்க, எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டே உள்ள போயிடுறாங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் அந்த வீட்லயே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பசங்க கூட அவளே உட்காந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கம் வரல. ரீதா எனி டைம் அவங்க அம்மா கூட இருக்கிறா. மிலா தூக்கம் வராம பெட்ல உட்காந்துருந்தவ கொஞ்ச நேரம் அவங்க அம்மாவோட போட்டோவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கலான்னு போறா. அந்த சமயத்துல அவ அவங்க வீட்டுல தூங்கி எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. அவங்க அம்மா பக்கத்துல வந்து உட்காந்து என்னமாச்சு கனவுதது கண்டியா, ஒரு மாதிரி இருக்க, எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போக தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறா. இது வரைக்கும் அவ கண்டது கனவுங்க, ஏன்னா அவ இன்னமும் இந்த ஊருக்குள்ளதான் இருக்கா. தூக்கம் வர முடியாம வெளியில வந்துச்சு வந்து பாக்குறா. அப்ப ரதியோட அம்மா ஒரு மூலையில நின்னுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. கடகடகடன் ஓடி வந்து இவளை அப்படியே கட்டி புடிச்சு நீதாமா நீதாமா என்ன காப்பாத்தணும், இந்த ஊரை நீதாமா காப்பாத்தணும், என்னால ரொம்ப நேரம் உன்கிட்ட பேச முடியாது, அவ வந்துட்டா அப்படின்னு சொல்லி முடிக்க திடீர்னு பார்த்தா அவங்களை அப்படியே ஃபிரிக்ஷன் மாதிரி பின்னாடி யாரோ இழுக்கிறாங்க. அவ்வளவுதான், அவங்களை அப்படியே மேல தூக்கி அங்க இருக்க டேபிள் எடுத்த மால்ல போடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. அந்த அம்மா அந்த டேபிள்ல இருந்து உருண்டடிச்சு கீழே விழுக அதை பார்த்த உடனே ரதியால தாங்க முடியல, அம்மா அம்மான்ட்டு கதறி துடிக்கிறா. எல்லாரும் அவளை தடுத்து புடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவ எல்லாரையும் உதறி தள்ளிட்டு ஓடி வந்து அம்மாவை தூக்க அவங்க அம்மாவோ ரதி அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. திரும்ப அப்படியே எந்திரிச்சு அந்த வனதேவதை நடக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு நடை நடந்துகிட்டு, நான் உங்க அம்மா கிடையாது, உங்க அம்மா ஆன்கர் மக்கார்ல இருக்காங்க, இந்த ஊர் பெரியவர்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்,
பண்ண வேண்டிய ரிச்சுவலை பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஆங்கர் மக்கார்ல இருக்கிற ஒவ்வொரு சோலையும் நான் சித்திராவது பண்ணி கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வார்ன் பண்ணுது. அதுக்கப்புறம் ரதியோட கண்ணு முன்னாடியே உங்க அம்மா உட்காந்து உடம்புல இருக்க தோலெல்லாம் உரிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த சீன் பயங்கர கொடூரமா இருக்கும். அந்த சமயத்துல நடக்கிற பயங்கரமான பிரச்சனையில திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அவருதாங்க இந்த ஊரோட தலைவர். இவரை பார்க்கதான் இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவரே இப்ப இவங்களை தேடிக்கிட்டே இந்த வீட்டை நோக்கி வந்துடுறாரு. வந்தவரு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு. அந்த காலத்துல 1985 உங்க பாட்டி புத்ரி அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணான இங்கிரி ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. புத்ரின்றவங்க இந்த கிராமத்தோட எல்டரா அப்படின்னு யூதா கேட்ட உடனே ஆமாங்கிறாரு. இங்கிரிக்கு ஜெயந்தி சங்கீதான்னு ரெண்டு பெண் குழந்தைகள், ரெண்டு பேரும் ட்வின்ஸ். அந்த வனதேவதைக்கு ஆடுற டான்ஸ்ல சங்கீதா செலக்ட் பண்ணப்பட்டா. ஆனா சங்கீதாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிரியே போய் டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஏன்னா ரத்த பந்தம் இல்லையா, எந்த ஒரு சந்தேகமும் பத்ரோஹிக்கு வராது, அந்த வனதேவதைக்கு வராதுன்ட்டு அந்த டான்ஸ பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல பத்ரோஹியோ சங்கீதாவை செலக்ட் பண்ணிடுது. மத்த எல்லாரும் மயங்கி விழும்போது சங்கீதா செலக்ட் பண்ணப்படுறா. அப்பதான் அந்த வனதேவதையோட காப்பு வந்து அந்த பாக்ஸ்ல விழுந்திருக்கு. அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவ கையில காப்பை கொடுத்து இந்த ஊரு விட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுதான் உங்க அம்மா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வனதேவதை இங்கிரி ஜெயந்தி ரெண்டு பேரையுமே விடாம வேட்டையாடி இருக்கு. ரெண்டு பேரும் உடம்பு முடியாம சிக்காகி இறந்து போயிட்டாங்க. அந்த சாபத்தினால அந்த ஊர்ல இருக்க நிறைய பேர், நிறைய எல்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஆவிகள் தான் இப்ப அவளையே சுத்தி வந்துட்டு இருக்கு. அதுல நிறைய ஆத்மாவை அவ எடுத்து வச்சிட்டு இருக்கா, அவளுக்கு சேவகம் பண்றதுக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கா. இந்த சாபத்துல இருந்து மீளணும்னா திரும்பவும் நம்ம அந்த ரிச்சுவலை இந்த ஊர்ல கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரிச்சுவல் பண்ண போறதா ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த குளத்துக்கு போய் பாக்குறாங்க. அந்த குளம் முழுக்க பாம்பா இருக்குங்க. சரின்னு இவங்களே அவங்கள புனித நீர் மாதிரி குளிப்பாட்டி எல்லாரையும் ரெடி பண்ணி காட்டுக்குள்ள அந்த ஊர் தலைவர் கூட்டிட்டு போறாரு. காடு முழுக்க அந்த ரிச்சுவல் பண்ற இடம் முழுக்க பாம்பா சுத்திட்டு இருக்கு. இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மீலாவையும் ரீதாவையும் ரெடி பண்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஊர்ல எப்படிப்பட்ட சடங்கு நடக்குமோ அதே மாதிரி குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி டான்ஸ் ஷோவும் ஆரம்பிக்குதுங்க. அந்த ஊர்ல பல பெண்கள் அதுல கலந்துக்கிறாங்க. யுதா எவ்வளவோ ஹீரோயினை தடுத்து பாக்குறான். இல்ல எங்க அம்மாவோட உயிரை நான் காப்பாத்தணும், அதுக்காக இதை நான் பண்ணி ஆகணும், இந்த ரிச்சுவல பண்ணணும்ட்டு அவளும் முன்னுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறா. டான்ஸும் ஆரம்பிக்குதுங்க. எல்லாருக்கும் வெத்தலை கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு துணியை மோந்து பார்க்க சொல்றாங்க. அவ்வளவுதான், அப்படியே எல்லாரோட கண்களும் வெள்ளையா மாறிடுது. பயங்கரமான டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களோட பூத உடல் மட்டும்தான் இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அவங்களோட ஆன்மா மொத்தமுமே பத்ரவதிக்கு சொந்தமான ஆங்கர் மேலாக்கு போயிடுது. ஆங்கர் மேலாங்கிறது அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மந்திர உலகம் மாதிரிங்க. இவங்க எல்லாருமே இங்க விக்ரஸ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லாரோட ஆன்மாவும் அந்த மந்திர உலகத்திலயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லா பேய்களும் ஆன்மாக்களும் அந்த டான்ஸ் ரசிச்சிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் அந்த வனதேவதையோட. இந்த பக்கம் காட்டுறாங்க, ஒவ்வொருத்தரா மயக்கம் போட்டு விழறாங்க. அந்த மந்திர உலகத்திலிருந்து ஒவ்வொரு ஆன்மாவா காண போகுது. ஃபைனலா மிலாவோட ஆன்மாவும் ரேத்தியோட ஆன்மாவும் மட்டும்தாங்க அங்க இருக்கு. கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்காங்க. அப்ப கூட அந்த வனதேவதை ஹீரோயின் கிட்ட வந்து நீ இங்கே இருந்துறியா, உன்னோட சென்ட் ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு சேவகம் பண்ணு, ஒத்துக்கிட்டு சேவகம் பண்ணு, ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படின்னு அவளை வற்புறுத்திட்டு இருக்கு. அவ எந்த ஒரு பதிலும் சொல்லாம வாயே திறக்காம முடியாது முடியாதுன்னு சைகளை மட்டும் காட்டிக்கிட்டு விடாம டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் எல்லாரும் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்து வேற வழியே இல்ல, எடுங்க அந்த வெள்ள துணி அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் அதை போத்தி விட்டுறாங்க. திடீர்னு அந்த மாயலோகத்துல இவங்களோட உருவம் காணப்படுது. அதை பார்த்த உடனே அந்த வனதேவதுக்கு பயங்கரமான கோவங்க. திரும்பவும் அந்த ஊர் தலைவர் பொறுமையா வெள்ள துணியை எடுத்து பாக்குறாரு. அப்பவுமே அவங்க ஆன்மா திரும்ப வரவே இல்ல. கண்ணு முழுக்க வெள்ளையா இருக்கு. படுத்தபடியே அப்படியே ஆடிட்டு இருக்காங்க. இவர் வெள்ள துணியை எடுத்த உடனே திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் ஆன்மா அந்த மாயலோகத்துக்கு போயிடுதுங்க. இதுல அந்த வனதேவதை ஹீரோயின விடாம இங்க பாரு, நீ ஒத்துக்கவே மாட்ட இல்லையா, உனக்கு ஒரு விஷயத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை, அதாவது நிறைய ஆன்மாக்களை இது புடிச்சு சேவகத்துக்காக வச்சிருக்கும். இவ்வளவு மாதிரியே ட்ரெஸ் பண்ணப்பட்ட நிறைய பெண்கள் இருக்காங்க. மொத்த பெண்களும் இவங்க ரெண்டு பேரையும் சுத்தி பயங்கரமான நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அதுல ரைத்தாவோட அம்மாவும் ஆடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவ துள்ள துடிக்கிறா, அவங்கள தொடரணும்னு நினைக்கிறா, அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றா. பட் மத்த பெண்கள் எல்லாரும் இவளை அவங்க கிட்ட நெருங்கவே விடலங்க. அந்த கொடுமையை பார்த்து அந்த வனதேவதை பயங்கரமா ரசிக்குது. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் அப்படியே ஒரு இருட்டறையில மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அம்மாவும் பொண்ணும் அந்த இடத்துல சந்திச்ச உடனே அம்மா என்னம்மா ஏமா இவளுக்காக வந்து இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவ எப்பவோ என்னோட ஆன்மாவை கட்டுப்படுத்திட்டா, நான் அதுக்காக தான் அவளோட காப்பை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளியில ஓடி போனேன். நீ திரும்பவும் கொண்டு வந்து அந்த காப்பை கொடுத்தோன்னா என்னோட ஆன்மா இங்க வந்துருச்சு. இல்லம்மா நீ இங்க இருந்து எப்படியாவது போயிடு, அதுக்கு நான் உதவி பண்றேன். இதுக்கப்புறம் நான் உன் கூட வந்து வாழ முடியாது. இனிமே உன்னோட வாழ்க்கையை நீ தான் பாக்கணும், ரொம்ப ஸ்டெடியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பலவித அட்வைஸ் எல்லாம் பண்றா. அதுக்குள்ள திரும்பவும் அந்த வனதேவதை இவங்க ரெண்டு பேரும் ஆன்மாவையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதுல அந்த கூட ஆடிட்டு இருந்த ஆத்மாக்கள் மொத்தமுமே ஹீரோயினோட கையெல்லாம் புடிச்சு பொறாண்டி வச்சிருங்க. அவங்க அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. கை விரல்களை நலிக்கிறா, காலை வளைக்கிறா, உடம்பு திருப்புறா, எல்லா எலும்புகளும் நொறுங்குது. ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை பயங்கரமா சித்திரவதை பண்ணுது அந்த
அந்த வனதேவதை. அப்படி இருந்தாலும் அவங்க அம்மா ஒத்துக்க கூடாது ஒத்துக்க கூடாதுன்ற மாதிரி சைகளை சொல்லிட்டே இருக்காங்க. வனதேவதை மட்டும் விடாம கேக்குறா, நீ ஒத்துக்கோ, என் கூட இருக்க ஒத்துக்கோ, இந்த கிராமத்திலே இருந்துரு, என் கூட இருந்துரு, எனக்கு சேவகம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொன்ன உடனே அந்த சின்ன பையன் ஒரு தடவை அந்த பசங்கள்ட்ட சொல்லியிருப்பா இல்லையா, இங்க வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாருமே நாயா மாறிட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க இடத்துல நாய் கத்துற சத்தம் கேக்குது. அந்த இடத்துல அவங்க அம்மாவும் மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, ரெண்டு பேரும் உடம்பும் அப்படியே படுத்திருந்துச்சு இல்லையா, படுத்தபடியே நடனம் ஆடிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த அம்மா நிஷ உலகத்தை காட்டுறாங்க. அந்த நாய் பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அதை விட்டு வெளியில வரணும்ட்டு மனசுல நினைச்சு ஒருவித கட்டுப்பாட்டோட நிஜ உலகத்துக்கு திரும்ப வந்துடுறா. திரும்பி பார்த்தா ரைத்தா ஓ ரத்த வெள்ளத்துல அப்படியே இறந்து போய் கிடக்க எல்லாருமே டக்குனு ஹீரோயினை தூக்கிடுறாங்க. அந்த பாக்ஸ்ல பார்த்தா பழையபடி அந்த காப்பும் வந்துருதுங்க. இதுக்கப்புறம் அந்த காப்பை எக்காரணத்தை கொண்டும் அந்த வனதேவதைக்கு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அந்த ஊர் பெரியவர் அதை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க, ரைத்தியோட அம்மாவும் இறந்து போய் கிடக்குறாங்க. ரைத்தாவையும் அவங்க அம்மாவையும் அடக்கம் பண்றாங்க. அந்த சமயத்துல இந்த ஊருக்கு வந்த ஹீரோயின் அவளோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பி போக ஊர் பெரியவர் மிலாவை மட்டும் கூப்பிட்டு, இங்க பாருமா, காலம் காலமா இந்த ஊர்ல அந்த சம்பிரதாயம் நடந்திருக்கு, யாருமே திரும்பி வந்தது இல்ல, நீ ஒருத்தி தான் திரும்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது யூதா டக்குன்னு, எங்களுக்கு அவசரமா போக வேண்டிய வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு அந்த ஊரை விட்டு வேக வேகமா போறாங்க. அடுத்து இந்த பக்கம் வீட்டுல போய் பாக்குறாங்க, வீட்டுல அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. வீடு முழுக்க துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவளும் பயங்கரமா கதறி அழுகிறா. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, டான்சிங் வில்லேஜ்ங்கிற இந்த ஊர்ல வனதேவதைக்கு ஒரு சம்பிரதாயம் பண்ணிருக்காங்க. இந்த ஊரை சேர்ந்த இளம் பெண்கள் டான்ஸ் ஆடணும், இந்த காட்டையும் இவங்க ஊரையும் செழிப்பா வச்சுக்கிறதுக்காக வனதேவதை யாராவது ஒரு பொண்ணை அது பலியா எடுத்துக்கும். இது காலங்காலமா தொடர்ந்துட்டு இருக்கிறதுனால புத்ராசுங்கிற ஒரு பாட்டி மட்டும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு தன்னோட பொண்ணை ஊரை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. அதனால அந்த ரிச்சுவல் அப்படியே தடப்பட்டு போயிருது. திரும்பவும் அந்த காப்பை எப்படியாவது திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு அந்த வனதேவதை சூழ்ச்சி எல்லாம் பண்ணி ஹீரோயின் மூலியமா அந்த காப்பை வாங்கிக்குதுங்க. அதுக்கப்புறம் இத்தனை நாளா காக்க வச்சதுனால அது கொடுத்த சாபத்தையும் எடுத்துக்காம பயங்கரமா எல்லாரையும் டார்ச்சர் பண்ணதுனால இந்த ஊர் பெரியவர் அந்த காப்பை எடுத்துக்கிட்டு அந்த வனதேவதைக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிச்சுவலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த காப்பையும் அந்த டெட் பாடி கூடயே சேர்த்து புதைச்சிடுறாரு. இதோட இந்த படமும் முடியுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.